பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தொன்னூத்தி ஒராவது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பங்கேற்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் சுதந்திர அமிர்த பெருவிழாவின்படி ஆகஸ்ட் பதிமூன்று முதல் பதினைந்து வரை நடைபெறும் இல்லந்தோறும் மூவர்ணக்கொடி ஏற்றும் இயக்கத்தில் ஆர்வத்துடன் பங்கெடுக்க பொதுமக்களுக்கு அவர் அழைப்பு விடுத்தார் அகில இந்திய வானொலி மூலம் தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் தொண்ணூற்றி ஓராவது மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றினார் நாடு சுதந்திரமடைந்து எழுபத்தி ஐந்தாவது ஆண்டினை நிறைவு செய்யும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தருணத்தில் சுதந்திர அமிர்த பெருவிழா நாடு முழுவதும் பேர் இயக்கமாக உருவெடுத்து பல்வேறு பிரம்மாண்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதை மகிழ்ச்சியுடன் பிரதமர் குறிப்பிட்டார் சுதந்திர போராட்ட தியாகி உதம் சிங்கின் நினைவு நாளான இன்று நாட்டுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பினை குறிப்பிட்டு அவரது தியாகங்களையும் நினைவு கூர்ந்தார் சுதந்திரப் போராட்டத்தில் இந்திய ரயில்வே துறையின் பங்களிப்பை மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் சுதந்திரத்தின் ரயிலும் ரயில் நிலையமும் குறித்து பேசிய பிரதமர் ஜார்க்கண்டில் கோமோ ரயில் சந்திப்பு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பெயரால் அழைக்கப்படுவதற்கான சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொண்டார் கால்காம் மெயில் ரயிலில் பயணித்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு தந்திரமாக காட்டி வெற்றி பெற்றதை பிரதமர் நினைவு கூர்ந்தார் இதேபோல தூத்துக்குடி மாவட்டத்தில் வாஞ்சி மணியாட்சி ரயில் சந்திப்பும் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற தமிழரான வாஞ்சிநாதனின் பெயரால் அழைக்கப்படுவதாகவும் அதன் வரலாறு குறித்தும் பிரதமர் பேசினார் சுதந்திர போராட்ட வீரரான இருபத்தி ஐந்து வயதை நிரம்பிய வாஞ்சிநாதன் பிரிட்டிஷ் ஆட்சியர் செய்த தவறுக்கு தண்டனை வழங்கியதையும் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார் நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர அமிர்த பெருவிழாவில் நாட்டு மக்கள் அனைவரும் அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை தங்களது வீடுகளில் மூவர்ண கொடியை ஏற்றி இல்லந்தோறும் தேசிய கொடி என்ற இயக்கத்தை சிறப்பாக செயல்படுத்துமாறும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார் 15 अगस्त तक एक स्पेशल मूवमेंट हर घर तिरंगा हर घर तिरंगा का आयोजन किया जा रहा है इस मूवमेंट का हिस्सा बनकर 13 से 15 अगस्त तक आप अपने घर पर तिरंगा जरूर फहराए या उसे अपने घर पर लगाए तिरंगा हमें जोड़ता है हमें देश के लिए कुछ करने के लिए प्रेरित करता है मेरा एक सुझाव ये भी है வழக்கமாக சாமானிய மக்களின் வெற்றி கதைகள் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை மனதின் குரல் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளும் பிரதமர் இம்முறை ஹரியானாவில் தேனி வளர்ப்பு மூலம் வாழ்வில் உயர்ந்த சுபாஷ் கம்போஜை பாராட்டி பேசினார் ஆறு பெட்டிகளோடு தனது தேனீ வளர்ப்பு தொழிலை தொடங்கிய சுபாஷ் இன்று கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பெட்டிகளில் தேனீக்களை வளர்த்து வருவதாகவும் இவர் உற்பத்தி செய்யும் தேன் பல மாநிலங்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் கூறினார் மேலும் இவரை போலவே நாட்டில் பலர் தேனீ வளர்ப்பில் ஈடுபட்டு வருவதையும் அதன் மூலம் விவசாயிகளின் வாழ்வும் வாழ்வாதாரமும் உயர்ந்திருப்பதையும் பிரதமர் பெருமிதத்துடன் சுட்டிக்காட்டினார் பொம்மை தொழிலின் சாதனைகள் பற்றி குறிப்பிட்டு பேசிய பிரதமர் இரண்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான விளையாட்டுப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதையும் விளையாட்டுப் பொருட்களின் இறக்குமதி எழுபது சதவீதம் குறைந்திருப்பதையும் சுட்டிக்காட்டி பொம்மை உற்பத்தியாளர்களை பாராட்டியதுடன் தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார் நமது தேசத்தில் கொண்டாட்டங்களுக்கென பெரிய கலாச்சாரமும் மகத்துவமும் இருந்து வருவதையும் விழாக்கள் மக்களையும் மனங்களையும் இணைப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்தார் ஹிமாச்சலப் பிரதேசத்தில் கொண்டாடப்படும் சைர் விழா சத்தீஷ்கர் மகாராஷ்டிரா ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் கொண்டாடப்படும் பழங்குடியின பாரம்பரிய விழாக்கள் தெலங்கானாவில் கொண்டாடப்படும் சமக்கா சரளம்மா ஜாத்ரா மத்திய பிரதேசத்தின் பகோரியா விழா உள்ளிட்டவைகளின் சிறப்பையும் முக்கியத்துவத்தையும் பிரதமர் தமது உரையில் குறிப்பிட்டார் விளையாட்டுத் துறையில் இளைஞர்கள் பல்வேறு சாதனை படைத்து நாட்டிற்கு பெருமை சேர்த்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதத்துடன் கூறினார் சிங்கப்பூர் பேட்மிண்டன் போட்டியில் முதல் முறையாக பி வி சிந்து வெற்றி பெற்றது உலக தடகள போட்டிகளில் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கம் வென்றது அயர்லாந்து சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதினோரு பதக்கங்களை பெற்றது உள்ளிட்டவைகள் மூலம் இந்திய விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் நாட்டுக்கு பெருமை சேர்த்திருப்பதாக பிரதமர் பாராட்டினார் இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கும் நாட்டு மக்கள் சார்பில் தமது நல்வாழ்த்துக்களை பிரதமர் மோடி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் நாற்பத்தி நான்காவது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் சென்னையில் நடைபெறுவது நாட்டிற்கு பெருமையை தேடி தந்திருப்பதாகவும் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அதன் தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நல்வாய்ப்பு தமக்கு கிடைத்தது குறித்தும் பிரதமர் மனதின் குரல் நிகழ்ச்சியில் மகிழ்ச்சி தெரிவித்தார் चेन्नई में 44वें चेस ओलंपियाड की मेजबानी करना भी भारत के लिए बड़े ही सम्मान की बात है 28 जुलाई को ही इस टूर्नामेंट का शुभारंभ हुआ है और मुझे इसकी ओपनिंग सेरेमनी में शामिल होने का सौभाग्य मिला